ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். ஸோ நீங்கள் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா பள்ளிக்கல்வித்துறையிலிருந்து ஒரு முக்கியமான அறிவிப்பு வந்திருக்கு. என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, வரக்கூடிய 16ஆம் தேதி சனிக்கிழமை வந்து அனைத்து பள்ளிகளுக்கும் விடுமுறை. 9th, 10th, 11th, 12th வந்து இப்போ வந்து ஸ்கூல்ஸ் வந்து ரன் ஆகிட்டு இருக்கு இல்லையா. ஸோ அவர்களுக்கு வந்து பள்ளிகளுக்கு வந்து விடுமுறை அளிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆசிரியர் சங்கங்கள் பல்வேறு சங்கங்கள் வந்து கோரிக்கை வந்து விடுக்கப்பட்டிருந்தது. அதை வந்து அரசு வந்து பரிசீலனை செஞ்சுருக்காங்க. இப்போ வந்து உத்தரவு வந்து பிறப்பிச்சிருக்காங்க. வரக்கூடிய சனிக்கிழமை 16ஆம் தேதி வந்து பள்ளிக்கு விடுமுறை. ஏன்னா இவ்வளோ நாள் வந்து லாக்டவுனில் இருந்ததுனால அனைத்து சனிக்கிழமைகளும் வந்து பள்ளிகள் வந்து மோஸ்ட்லி வந்து செயல்பட்டு இருந்தது. இப்போ இந்த 14, 15ஆம் தேதி வந்து அரசு விடுமுறை 2 நாள் ஓகேங்களா. இந்த சரஸ்வதி பூஜை, ஆயுத பூஜை இருக்கு இல்லையா. ஸோ அதனால் வந்து 14, 15 அதாவது வியாழக்கிழமை மற்றும் வெள்ளிக்கிழமை வந்து அரசு விடுமுறை. ஞாயிற்றுக்கிழமை ஆஸ் யூஷுவல் லீவு தான். அதே போல் நடுவில் இருக்கக்கூடிய இந்த 16ஆம் தேதி வந்து பார்த்திங்கன்னா வார இறுதி நாள் சனிக்கிழமை. அன்று வந்து பள்ளிக்கு விடுமுறை வழங்க கோரிக்கை வந்து கொடுத்துருந்தாங்க. ஸோ இதை பரிசீலிக்கப்பட்டு மாணவர்களுக்கு வந்து நிறைய பேர் வந்து ஊருக்கு போகணும், வெளியூருக்கு செல்ல வேண்டியிருக்கு, விடுதியில் இருக்க மாணவர்கள் செல்ல வேண்டியிருக்கு, ஆசிரியர்களும் செல்ல வேண்டியிருக்கு. இதனால் வந்து நிறைய கோரிக்கை வந்து விடுத்தாங்க. அதனால் வந்து நடுவில் இருக்கக்கூடிய இந்த ஒரு நாள் சாட்டர்டே வந்து அன்னைக்கு வந்து விடுமுறை. ஸோ தொடர்ந்து நமக்கு வந்து பார்த்திங்கன்னா 4 நாட்கள் விடுமுறை இப்போ வந்து இருப்பதற்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ வந்து பார்த்திங்கன்னா 14, 15, 16, 17 அதாவது வியாழன், வெள்ளி, சனி, ஞாயிறு 4 நாட்கள் அனைத்து வகையான பள்ளிகளுக்கும் விடுமுறை. மறக்காமல் இந்த வீடியோவை உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.